ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். கடந்த 2-3 நாட்களாக மிகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயம் ஒன்று வந்து சைனாவிடமிருந்து ஆயுதங்களை உக்ரைன் போருக்காக ரஷ்யா கேட்டது என்ற பேச்சு. அது உண்மைதானா? அந்த விஷயத்தில் உண்மையிலேயே நடப்பது என்ன? அதாவது அதிகமான பேரும் கேட்ட கேள்வி, ரஷ்யா ஏன் சைனாவிடமிருந்து இராணுவ ஆயுதங்களை கேட்கிறது? அதற்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக, கடந்த 20 நாட்களாக நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போரினை நிறுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் உள்ளதா? என்னதான் உண்மையிலேயே நடக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. அதாவது போரை நிறுத்துவதற்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னா இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. எல்லாரும் அளவலான பல விஷயங்களை சொல்லுவாங்க, பட் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். அதற்கான பதிலை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, முதல் கேள்வி, ரஷ்யா ஏன் சைனாவிடமிருந்து இராணுவ ஆயுதங்களை கேட்கிறது? அட்டர் நான்சென்ஸ். அதற்கு வாய்ப்பே இல்லை, கிடையாது. அதாவது ரஷ்யா சைனாவிடம் இராணுவ ஆயுதங்களை கேட்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சைனாவிலிருந்து உக்ரைனில் மோதக்கூடிய ரஷ்ய இராணுவத்திற்கு சைனாவிலிருந்து ஆயுதங்கள் நகரும் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அதாவது ரஷ்யா இன்னும் கூட அவர்களது நவீன போர் விமான படையை பயன்படுத்தவில்லை. அவர்கள் இதுவரை பயன்படுத்தியது தரைப்படை ஆயுதங்கள் மட்டுமே. உக்ரைன் நாட்டின் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், அதாவது மேற்கத்திய நாடுகளால் கொடுக்கப்பட்ட பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் ரஷ்ய படைகளுக்கு எதிராக ஒரு நல்ல பாதிப்பை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அது ஒருவேளை உண்மை என்றாலும் கூட ரஷ்யர்களுக்கு இப்போது தேவைப்படுவது கண்டிப்பாக தரைப்படையில் சேர்க்க வேண்டிய பீரங்கிகள், ஹோவிட்சர்ஸ் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே தேவைப்படலாம். அதுதான் உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட ஆயுதங்களை ரயில் பாதைகள் பயன்படுத்தி கூட 4672 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் அந்த உறைந்த பனியில் குறைந்தது 6 நாட்கள் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரஷ்யர்களுக்கு ஏன் சைனா ஆயுதம் தேவை அதை சொல்லுங்க பார்ப்போம். இந்த அமெரிக்காக்காரன் பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்து சொல்ல மாட்டான். இதுவரை ரஷ்யா இந்த உக்ரைனிய போரில் அவர்களது மீடியம் குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுத்தர ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தியுள்ளதாக அதிகமான எவிடென்சஸ் உள்ளது. அது மட்டுமல்ல, அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி 3500 இராணுவ தளங்கள், விமான தளங்கள், ஆயுதம் சேகரிக்கும் பங்கர்ஸ் போன்றவற்றை அழித்து 5 முக்கியமான பெரிய நகரங்களை கைப்பற்றியது மட்டுமல்லாமல் கிவ் தலைநகரை 10 மைல்ஸ் தூரத்தில் சுற்றி வளைத்து விட்டது. அவர்கள் இன்னும் கூட அவர்களது S-400 ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை. வெறும் 10 S-300 அமைப்புகளை பயன்படுத்தியுள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒரே ஒரு S-300 அமைப்பை மட்டுமே இழந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த ஒரு S-300 கிட்டத்தட்ட 30 ஆளில்லா ட்ரோன் அமைப்புகளை சுட்டு வீழ்த்தியதாக தகவல்கள் உள்ளது. இதெல்லாம் உண்மையிலேயே பல விஷயங்களை எடுத்து ஆராய்ந்து பார்த்து படிச்சு பார்த்தா தான் புரியும். இதை பண்ணாம ஒரு சில பேர் ரஷ்யா தோல்வி, ரஷ்யா ஓடுது, சாப்பாடு இல்லை, அது இல்லை, தண்ணி இல்லை, என்னமோ இல்லைன்னு பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க. இந்த போரை இன்னும் பல மாதங்களுக்கு நீடிக்க ரஷ்யாவுக்கு போதுமான ஆயுதங்கள் கண்டிப்பாக உள்ளது. அதற்கான ஆதாரங்களும் உள்ளது. பிரச்சனை என்னவென்றால், ரஷ்யா செய்வது வார் ஆஃப் அட்ரிஷன். அப்படிப்பட்ட ஒரு போர் மெதுவாகத்தான் நடக்கும். போனோமா, அடிச்சோமா, முடிச்சோமா, வந்தோமா அப்படி கிடையாது. புட்டினோட பர்பஸே ஒரு மெதுவான கிராஜுவல் வார் ஆஃப் அட்ரிஷன், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து தன்னுடைய நோக்கத்தை அடைந்து கொள்வது. உடனடியாக வெற்றி வேண்டுமானால் ஸ்ரீலங்காவில் ராஜபக்ஷ செய்த போரின் விதியை பயன்படுத்தினால் மட்டுமே ஒரு சில பேர் சொல்ற மாதிரி மின்னல் வேகத்தில் இந்த போரை முடிக்க முடியும். அதாவது ராஜபக்ஷ செய்த போரின் விதி என்னன்னா, ஒரு கிராமத்துல சண்டை போடுறதுக்கு, அதாவது ராஜபக்ஷவை எதிர்த்து போரிடக்கூடியவன் ஒருத்தன் இருந்தால் கூட, ஒரு கிராமத்தில் ஒருத்தன் இருந்தால் கூட அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் வளரும் ஜெனரேஷன் அனைத்தையுமே அழித்து விடுவது தான் அவரோட போர் விதியா இருந்தது. அதுதான் உண்மையான ஜெனசைட். அப்படிப்பட்ட ஒரு போர் விதியை புட்டின் பயன்படுத்தவில்லை. விடுதலை புலிகளின் போராட்டத்தை மகிந்த ராஜபக்ஷ அப்படி அவ்வளவு வேகமாக முடிவுக்கு கொண்டு வர ஒரு வெறியாக இருந்தார். அவருக்கு வேறு வழி தெரியவில்லை. உக்ரைனுக்கு எதிராக போர் புரியும் ரஷ்யா வீரர்கள் ராஜபக்ஷ ஆட்சியின் கீழ் போராடவில்லை. எனவே ரஷ்யாவுக்கு இந்த போரை சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. ஆனால் ரஷ்யாவுக்கு இந்தியா, சைனா போன்ற நாடுகளிடமிருந்து தற்போதைக்கு இந்த சாங்ஷன் சிக்கலில் இருந்து தப்பிக்க ஒரு சில உதவிகள் தேவைப்படுகிறது. போர் தொடங்கிய வெறும் 7 நாட்களில்
ரஷ்யாவில் உள்ள சைனீஸ் வங்கிகளில் கிட்டத்தட்ட 600,000 அக்கவுண்ட்ஸ் புதியதாக தொடங்கப்பட்டுள்ளது. 700 மேற்பட்ட ரஷ்ய நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் அந்த 7 நாட்களில் சைனீஸ் வங்கிகளில் புதிய அக்கவுண்ட்ஸ் தொடங்கியுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் சைனாவின் ஒன் யூனியன் பேமெண்ட் சிஸ்டம் பயன்படுத்தி இதுவரையிலும் 50 மில்லியன் டிரான்சாக்சன் செய்யப்பட்டுள்ளது. இது வரக்கூடிய மார்ச் மாத இறுதிக்குள் 1 பில்லியன் டிரான்சாக்சனை எட்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவின் ரூபே சிஸ்டம் கூட பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதற்கான ஆதாரங்கள் என் கையில் இன்னும் கிட்டவில்லை. தொடர்ச்சியான வர்த்தகம் இருக்கும். சைனா, இந்தியா போன்ற நாடுகளின் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு வியாபாரம் இன்னும் பாதிக்கப்படவில்லை. லாஸ்ட் ஃப்ரைடே, போன வாரம் வெள்ளிக்கிழமை, 1037 டன் சோயா பீன்ஸ் ரஷ்யாவில் இருந்து கொடுக்கப்பட்டது. இது போர் தொடங்கிய பிறகு வந்த முதல் கப்பல், ரஷ்யாவில் இருந்து வந்த முதல் கப்பல். மேலும் இந்த மாத இறுதிக்குள் 3000 டன்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போலவே சைனா மோதல் தொடங்கிய பிறகு சரியான நேரத்தில் 2 கண்டெய்னர் ஸ்டீல் ஷிப்மெண்ட் ரஷ்யாவுக்கு டெலிவரி செய்துள்ளது சைனா என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்தியா ரஷ்யா சைனா வியாபாரம் இன்னும் கூட பாதிக்கப்படவில்லை. ரஷ்யாவுக்கு இந்த பணமாற்றம் இப்போது தேவைப்படுகிறது. எனவே ரஷ்யாவுக்கு இந்தியா மற்றும் சைனாவின் பொருளாதார உதவி தேவை, ஆனால் இராணுவ உதவி வேண்டவே வேண்டாம். ரஷ்யா இராணுவ ரீதியாக மிகவும் வலுவானது மற்றும் ரஷ்யாவின் ஆயில் அண்ட் கேஸ் விநியோகம் சைனாவிலும் சரி இந்தியாவிலும் ஓரளவுக்கு வலுவாக உள்ளது. எண்ணெய் மற்றும் எரிசக்தியின் சிறந்த விநியோகத்துடன் சிறப்பாக உள்ளது. பிளஸ் ரஷ்யன் ஆயுதங்கள் சைனீஸ் ஆயுதங்களை விட பல மடங்கு சிறந்தது. ரஷ்யா அதன் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்யாமல் 440 நாட்களுக்கு ஒரு போரை செய்ய முடியும் என்று டேட்டா சொல்லுது. அப்படியானால் ஒரு நீண்ட போரை கூட ரஷ்யாவால் செய்ய முடியும். ஒருவேளை கடினமான பொருளாதார தடைகள் காரணமாக அந்த காலம் 50% ஆக குறைக்கப்பட்டாலும் இன்னும் 220 நாட்கள் ரஷ்யா போரை செய்ய முடியும். 220 நாட்களில் வெறும் 20 நாட்கள் மட்டுமே முடிந்துள்ளது. ஆனால் அமெரிக்கா, உக்ரைன், நேட்டோ நாடுகளுக்கு வரும் ஆபத்து சொல்ல முடியாத ஆபத்தாக இருக்கும், பொருளாதார ஆபத்து. எனவே ரஷ்யாவுக்கு சைனீஸ் ஆயுதம் தேவை என்பது ஒரு முட்டாள்தனமான பிரச்சாரம். ஓகே, அடுத்த டாபிக், ரஷ்யா உக்ரைன் போரை முடிக்க என்னதான் வழி? ஒரு வழியுமே கிடையாதா? உண்மையிலேயே புட்டின் அவர்களின் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய இறுதி நோக்கம் யாருக்குமே தெரியாது. ரஷ்ய படை முழுவதுமாக முன்னேறிவிட்டது. உக்ரைன் கிட்டத்தட்ட முற்றிலுமாக பின்வாங்கிவிட்டது. உண்மையிலேயே ரஷ்யா ஏற்கனவே திட்டமிட்டதை விட 15 சிறிய நகரங்கள் அதிகமாக பிடித்து மொத்தம் 73 சிறிய நகரங்களை பிடித்துள்ளது. ரஷ்யாவின் எதிரி நேட்டோவாக இருந்திருந்தால் இந்த போர் ஏற்கனவே முடிந்ததற்கு சமம். ஏன்னா அவங்கதான் போருக்கு வரலன்னு சொல்லியாச்சு. ஜெலன்ஸ்கியும் வேறு வழி இல்லாமல் நான் இனிமேல் நேட்டோவில் சேர விரும்பவில்லை என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டார். அன்பார்ச்சுனேட்லி ஐரோப்பிய ஒன்றியமும் தற்போதைக்கு உக்ரைனிய நாட்டை சேர்ப்பதாக இல்லை என்று அறிவித்துவிட்டது. இது உக்ரைனிய நாட்டை பிடிப்பதாக மட்டும் அவருடைய எண்ணம் இருந்திருந்தால் பை நவ் திஸ் வார் இஸ் ஆல்ரெடி ஓவர். ஏன்னா உக்ரைன் பின் வாங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் உக்ரைன் நாட்டினை சுற்றி வளைச்சாச்சு. உக்ரைன் அழிக்கப்பட்டு விட்டது. அந்த நாடு சரியாக இன்னும் சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆக குறைந்தது 10 ஆண்டுகள் ஆகும். அதனுடைய இராணுவ திறன்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இவை அனைத்துமே புட்டின் அவரது அனைத்து நோக்கங்களையும் வெறும் 20 நாட்களில் சாதித்துள்ளார், செய்து முடித்து விட்டார். உடனடியாக ஒரு கேள்வி வரும், அப்ப அவரு அங்க என்னதான் பண்றாரு, எதுக்குதான் அங்க இருக்கிறாரு அப்படின்னு. அதுதான் நான் பல முறை சொல்லிவிட்டேன். புட்டின் ஒன்னும் ஒரு சில பேர் மாதிரி ஒரு முட்டாள் கிடையாது. ஒரு சில பேர் அவருக்கு ஏதோ நோய்னு பேசுறானுங்க. பேசுறவனுங்க முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போகணும். எல்லாம் முட்டாள்தனம். ஒரு சில பேர் அவரு மனுஷன் கிடையாது, அவர் ஒரு ரோபோட் அப்படின்னு ஒரு பேச்சு. ஆமா, திடீர்னு 70 ஆண்டுகள் முடிஞ்சு இதெல்லாம் வெளியே வருது உண்மைகள். புட்டின் வந்து இந்த பைடன், ஜான்சன் மற்றும் கனடாவில் இருக்கும் ஜோக்கர்களையும் விட மிகப்பெரிய புத்திசாலி என நான் கண்டிப்பாக நம்புகிறேன். புட்டின் உக்ரைன் நாட்டில் வேற என்னமோ தேடுறாரு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் செய்ய தொடங்கிய விஷயம் யாருக்குமே தெரியாது என்று நம்ப தோன்றுகிறது. இப்போது அவர் ஏறக்குறைய மொத்த உக்ரைனையும் சுற்றி வளைத்துள்ளார். நேற்று உக்ரைன் நாட்டின் மிகப்பெரிய நேட்டோ உக்ரைன் கூட்டு பயிற்சி நிலையத்தை அழித்து 180 வெளிநாட்டு கூலி படைகளை கொண்டு குவித்துள்ளார் மற்றும் $8 மில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்களை அழித்துள்ளார். ஆனால் அங்க வேறு என்னமோ இருக்கு. உக்ரைனும் அமெரிக்காவும் ரகசியமாக செய்த திட்டம் ஒன்று அவருக்கு தெரிய வந்துள்ளது அப்படின்னு எனக்கு தோணுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உக்ரைன் ரகசியமாக ரகசிய அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது. அதற்கு அமெரிக்கா உதவுகிறது. அவர்கள்
அப்படிப்பட்ட அணு ஆயுதங்களை தயாரிக்க பெரிய பெரிய அணு ஆலைகள் தேவைப்படுகிறது. ஒருவேளை புட்டின் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து அதை கண்டிப்பாக அழிப்பேன் என்று உறுதியாக உள்ள படையெடுத்து போயிருக்கிறார். அப்படி இல்லை என்றால் உக்ரைனை தற்போது வழி நடத்துவது செலன்ஸ்கி கிடையாது. எனவே அதனை தீர்க்கமாக முடிவு செய்து கண்டுபிடித்து உக்ரைன் நாட்டினை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர புட்டின் முயற்சிக்கிறார். இந்த இரண்டு விஷயங்களில் எது உண்மையோ அது நடந்தால் மட்டுமே புட்டின் இந்த போரை நிறுத்துவார். எப்படி பார்த்தாலும் இந்த போர் நீண்ட காலம் நடக்க வாய்ப்புகள் உள்ளது. புட்டின் எதற்காக உக்ரைன் வந்தாரோ அதுவரையிலும் இந்த போர் நடக்கும். அது வரைக்கும் அழிவுகள் இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்பவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். As I always say, please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.